அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பார்ந்த உறவுகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, குறிப்பாக எனது முஸ்லீம் சகோதரர்களோடு இந்த விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் முஸ்லீம்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள், எங்கள் மீது ஒரு பழி வந்து விட்டதே என்று. இப்பொழுதோ அவைகள் அழிக்கப்பட்டு சூத்திரதாரிகள் எவர்கள் என்று யூகிக்கக்கூடிய அளவுக்கு தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் புரிந்திருக்கின்ற நிலையில் முஸ்லீம்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள், இது வேறொரு லாபத்துக்காக வேண்டி செய்யப்பட்டது என்ற விஷயங்கள் வெளியாகும் பொழுது மீண்டும் அந்த பேரினவாத மதகுரு சொல்லியிருக்கிறார், மீண்டும் சில குண்டுகள் வெடிப்பதற்கான சாத்தியக்கள் இருக்கின்றன என்று சொன்ன நிலைமையில் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மிக கவனமாக, மிக விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், இஸ்லாமிய தாபனங்கள், மதரசாக்கள் இவைகள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. இந்த மூடப்பட்டிருக்கின்றவைகள் மீது ஒரு கண் விசேடமாக வைத்து அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வாதவர்கள் வந்து ஒவ்வாத பொருத்தமில்லாத பொருட்களை வைத்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக மாட்டாது என்ற எந்த உத்தரவாதம் கிடையாது. எனவே சிசிடிவி கேமரா போடப்பட்டவர்கள் இதனை அது சரியாக வேலை செய்கிறதா என்று இன்னும் ஒருவரை பார்த்துக் கொள்ளுங்கள். போனாதவர்கள் என்ன பாடுபட்டாவது, கஷ்டப்பட்டாவது அதனை பொருத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு சொந்தமான வியாபார ஸ்தலங்கள், காணிகள், கடைகள் இவைகள் கண்காணிப்பு இல்லாமல் இருந்தால் அல்லது பாலடைந்திருந்தால் அந்த இடங்களை நீங்கள் கண்காணி புதியதாக புதிய ஆட்கள் நடமாட்டங்கள் இருந்தால் அவைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக பக்கத்தில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஹயர் செல்லக்கூடியவர்கள், ஹயர் செல்லக்கூடிய சகோதரர்கள் தனது வாகனத்திலே ஆட்களை ஏற்றும் பொழுதும் இறக்கும் பொழுதும் அவர்கள் எதை எடுத்துக்கொண்டு ஏறுகிறார்கள், எதை வைத்துவிட்டு இறங்குகிறார்கள் என்பதை 100% கண்காணித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று குறிப்பாக எல்லா இடங்கள் முஸ்லீம்களுக்கு சொந்தமான எல்லா இடங்களிலும் கண்காணிப்பாக இருந்து கொள்ளுங்கள். என்ன எதை வைத்துவிட்டு எங்களை குற்றவாளியாக ஆக்க முயற்சிக்க மாட்டார்கள், உத்தரவாதம் கிடையாது என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த செய்தி எல்லோருக்கும் நீங்கள் எட்டு வையுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகள், மதரசாக்கள், பாடசாலைகள், இஸ்லாமிய தாபனங்கள், இன்ஸ்டிடியூட்கள் இவைகளுக்கு பொறுப்பானவர்களிடம் இந்த செய்தி எத்தி வைத்து இந்த விடயங்களை கண்காணிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஜசாக்கும் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.